அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். இந்த கல்வி தொலைக்காட்சியின் மூலியமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் பாடம் 11 வகுப்பு அலகு 3 சுவாசம்ங்கிற பாடத்தலைப்பிலிருந்து இன்றைக்கு நாம் பாடத்தை பார்க்க போகிறோம். இந்த சுவாசத்தில் முதலே நம்ம என்னென்னலாம் இந்த பாட உள்ளடக்கம்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சுவாசத்தினுடைய பணிகள். இப்போ ஃபஸ்ட்டு டாபிக் சுவாசம். இது நம்ம 6வதுலேருந்து படிச்சுட்டு வரோம். சுவாசம்னா என்ன அப்படின்னா, வளிமண்டலத்திலிருந்து, வளிமண்டலம்னா ஒன்றுமேலே நம்ம சுற்றி இருக்கக்கூடிய காற்று பகுதி தான் வளிமண்டலம். அந்த வளிமண்டலத்திலிருந்து ஆக்சிஜனை உள்ளிழுத்து கொண்டு அந்த உள்ளிழுக்கப்பட்ட ஆக்சிஜன் எங்கே போகும்னா நுரையீரலுக்கு போகும். அந்த நுரையீரல் போயிட்டு நுரையீரல் என்ன பண்ணுன்னா கார்பன் டை ஆக்சைடை வெளியில் இடும். இப்போ ஆக்சிஜனை உள்ளே இழுத்து கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் என்னென்னா சுவாசம். இது கூட இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த உள்ளிழுக்கப்பட்ட அந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுது அப்படின்னா, நொதிகளுடைய உதவியுடன் அங்கே இருக்கக்கூடிய செல்களில் உள்ள கரிம உணவூட்ட பொருட்களை செதைச்சி அது ஆற்றலாக மாற்றுகிறது. அந்த ஆற்றலாக மாற்றக்கூடிய நிகழ்ச்சி தான் சுவாசம். ஆற்றல் இருந்தால் தான் நம்ம சுவாசிக்க முடியும், நடக்க முடியும், ஓட முடியும், எல்லா செயல்களுமே நம்மளால் செய்ய முடியும். அப்போ அந்த சுவாசங்கிற நிகழ்ச்சியிலிருந்து நம்மளுடைய உடல் செயல்களை நம்ம என்ன பண்ணுறோம், பாதுகாக்கிறோம். அதுக்கடுத்த தலைப்பு சுவாச மண்டலத்தினுடைய பணிகள். சுவாச மண்டலத்துடைய பணிகளில் முதல் பணி என்னன்னா, வாயு மண்டலத்திற்கும் இரத்தத்திற்கும் இடையே ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு எவ்வாறு பரிமாற்றம் செய்யப்படுகிறது, உடலினுடைய பிஹெச் அளவை எவ்வாறு நிலைப்படுத்துகிறது, உட்சுவாசத்தின் பொழுது உள்ளிழுக்கப்பட்ட காற்றின் வழியாக நம்மளை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா நிறைய நோய் கிருமிகள் இருக்குது, நிறைய மாசுப்பொருட்கள் இருக்குது. அப்போ அந்த நோய் கிருமிகள், அந்த மாசுப்பொருட்களை நம்ம உள்ளே இழுக்கிறோம். அப்போ உள்ளே இழுக்கும் பொழுது நமக்கு நோய்வாய்ப்படக்கூடிய தன்மை நமக்கு வரும். அப்போ அந்த நோய் கிருமிகள், அந்த மாசுப்பொருட்களை தடுப்பதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை இந்த சுவாச மண்டலமானது மேற்கொள்கிறது. அதுக்கப்புறம் நம்மளுடைய இயல்பான குரல், நம்ம இப்போ பேசுகிறோம், பேசுகிறதுக்கான அந்த வாய்ஸ் வெளியில் வருது இல்லையா, அதுக்கான காரணம் என்னென்னா, நம் தொண்டை பகுதியில் குரல் வலை அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அந்த குரல் வலை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குரல் ஒலி நான்கள் தான் அதை வந்து சரி பண்ணுது. ஸோ அந்த சுவாச மண்டலத்தில் அந்த குரல் நான்கள் மூலியமாக அதை பாதுகாக்கிறது. அதுக்கப்புறம் செல் சுவாசம் உருவாக்கப்படும் பொழுது, இப்போ செல் சுவாசம்னா என்னென்னா, நம்ம உடம்புல பல பில்லியன் கலக்கில் செல்களானது அமைஞ்சு காணப்படுகிறது. அந்த செல்கள் என்ன பண்ணும், சுவாசிக்கும். சுவாசிக்கும் பொழுது உருவாக்கக்கூடிய வெப்பம் அது என்ன பண்ணுதுன்னா, சுவாசத்தின் மூலியமாக வெளியேற்றப்படுகிறது. அது என்ன வெப்பம், இப்போ ஒன்றும் இல்லை, அது நம்ம ப்ராக்டிக்கலாகவே நம்ம செஞ்சு பார்க்கலாம். இப்போ நம்ம காற்றை உள்ளே எடுக்கிறோம், உள்ளே எடுக்கக்குள்ளே நம்மளுடைய மூச்சியில் பச்சு பார்த்தோம்னா ஒன்றுமே தெரியாது. ஆனால் வெளி சுவாசத்தின் பொழுது நம்ம காற்றை உள்ளே இழுக்கிறோம் இல்லையா, அப்போ காற்றை வெளியில் விடும் பொழுது அப்போ நம்ம கை வச்சு பார்த்தோம்னா அந்த காற்று வெப்பமாக அமைஞ்சு காணப்படும். ஏன் அப்படின்னா, அந்த செல் சுவாசம் நடைபெறும் பொழுது அந்த வெப்பமானது வெளியேற்றப்படுகிறது. அப்போ அந்த வெப்பம் வெளி சுவாசத்தின் பொழுது அந்த செல்கள் அந்த வெப்பத்தை என்ன பண்ணுது, வெளியில் கொண்டு வருது. இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது பல்வேறு உயிரிகளில் காணப்படக்கூடிய சுவாச உறுப்புகள். பல்வேறு உயிரினங்கள்னால் என்னென்னா, முதுகு நான் இல்லாதவையிலிருந்து முதுகு நான் உள்ள வரைக்கும். முதுகு நான் இல்லாதவை அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஃபஸ்ட் லெஸ்ஸிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, முதுகு நான் இல்லாத வகையில் வந்து 9 தொகுதிகள் இருக்குது அப்படின்னு பார்த்துருப்போம். அப்போ அந்த முதுகு நான் இல்லாதவைகளில் முதல்ல கடற்பஞ்சு, குழி உடலிகள், தட்டைப்புழுக்கள், இதிலெல்லாம் எப்படி சுவாசம் நடைபெறுதுன்னா, உடல் பரப்பின் மூலியமாக சுவாசமானது நடைபெறுகிறது. மண்புழுக்களில் பார்த்தீங்கன்னா தோல் மூலியமாக சுவாசம் நடைபெறுகிறது. மண்புழுக்கள் எல்லாருமே பார்த்துருப்போம், மழை பெஞ்சதுன்னா எல்லாம் வெளியில் நிறையா வரும். அதோடைய தோல் நீங்கள் எப்பயாவது பார்த்துருக்கீங்களா, அது பார்த்தீங்கன்னா அப்படியே ஈரப்பதமாக அமைஞ்சு காணப்படும். அந்த ஈரப்பதமான தோலின் மூலியமாகத்தான் சுவாசமானது நடைபெறுகிறது. பூச்சிகளில் பார்த்தீங்கன்னா மூச்சு குழல்களின் மூலியமாக சுவாசம் நடைபெறுகிறது. கணுக்காளிகள், மெல்லுடலிகள், மீன்களில் பார்த்தீங்கன்னா செவில்கள் மூலியமாக, செவில்கள்னால் பார்த்துருக்கலாம், நம்ம இந்த கணுக்காளிகள் மெல்லுடலிகள்னால் தேடிட்டு போவேணாம், மீன் எல்லார் வீட்லேயும் அம்மா அம்மா செய்வாங்க. க்ளீன் பண்ணக்குள்ளே நம்ம பார்த்துருப்போம், ஒரு மாதிரி பிங்க் கலரில் அம்மா வந்து அந்த தலையிலேருந்து ஒன்று பிச்சு வெளியில் போடுவாங்க, அதுதான் செவில்கள். அதன் மூலியமாகத்தான் மீன்களும் கணுக்காளிகளும் மெல்லுடலிகளும் சுவாசிக்கின்றன. இருவாழ்விகள், ஊர்வன, பரப்பன, பாலூட்டிகள், இதெல்லாம் நுரையீரல் மூலியமாக சுவாசிக்கின்றன. இப்போ பாலூட்டிகள்னால் யார், நம்ம தான் பாலூட்டிகள். குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடிய விலங்குகள்னு நமக்கு தெரியும், அதுதான் பாலூட்டிகள். அப்போ பாலூட்டிகள் யார், மனிதன் பாலூட்டிகள் தான். பாலூட்டிகளுக்கான சுவாச உறுப்பு என்ன, நுரையீரல். அடுத்தது தவளை.
தவளை பார்த்தீங்கன்னா ரெண்டு வழியில் சுவாச முறையை கொண்டுள்ளது. என்னென்னா தோல் முறை சுவாசம்னு ஒன்று இருக்குது, நுரையீரல் முறை சுவாசம். இப்போ தவளையே இரு வாழ்விகள் சொல்கிறோம். ஏன் அதை இரு வாழ்விகள் சொல்கிறோன்னா அது நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழும். இப்போ நீரில் இருக்கும் பொழுது அந்த தவளையானது தோல் மூலியமாக சுவாசம் செய்கிறது, நிலத்தில் இருக்கும் பொழுது தவளையானது நுரையீரல் மூலியமாக சுவாசம் பண்ணுகிறது. அதனால தான் அதை வந்து இரு வாழ்விகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு இடத்துலையும் வாழக்கூடியது. இப்போ வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை விட நீரில் கரைஞ்சிருக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவு குறைவாக இருக்கும். ஏன்னா வளிமண்டலத்தில் ஓப்பன் ஸ்பேஸு, அதில் ஆக்சிஜனுடைய அளவு அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் போய் தான் அந்த நீரில் கரை. அப்போ நீரில் கரையும்போது அந்த வளிமண்டலத்தை கம்பேர் பண்ணக்குள்ள நீரிலுடைய ஆக்சிஜன் அளவு என்ன பண்ணிங்கன்னா குறைவாக இருக்கும். அப்போ நீரில் வாழக்கூடிய விலங்குகள், நீரில் இருக்கக்கூடிய விலங்குகளுடைய சுவாச விகிதமானது அதிகமாக அமைஞ்சு காணப்படும். எதை கம்பேர் பண்ணக்குள்ள வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய தரையில் வாழக்கூடிய விலங்குகளை கம்பேர் பண்ணும் பொழுது. இது வரைக்கும் நம்ம பலவித விலங்குகளுடைய சுவாச உறுப்புகளை நம்ம பார்த்தோம். இப்போ பாலூட்டிகளான சுவாச உறுப்புகளான மனித சுவாச உறுப்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் ஒன்று என்னென்னா புறநாசி துளைகள். புறநாசி துளைகள்னா இப்போ நம்மளுடைய இந்த மூக்கினுடைய இரண்டு துவாரங்கள் இருக்குது பாருங்கள், அதுதான் புறநாசி துளைகள். அதுக்கப்புறம் நாசிக்குழி. நாசிக்குழினா அந்த மூக்கினிருந்து மேல் பகுதியில் கொண்டு போகக்கூடிய பகுதிக்கு பேர் தான் என்னது, நாசிக்குழி. அதிலிருந்து தொண்டை, அதுக்கப்புறம் குரல் வளை, தென் மூச்சுக்குழல், அடுத்தது மூச்சு கிளைக்குழல், அடுத்தது மூச்சு கிளை நுண்குழல்கள், அதுக்கடுத்தது காற்று நுண்ணறைகளுடைய நுரையீரல். இது எல்லாமே மனிதனுடைய சுவாச உறுப்புகள். அது எங்கெங்கே இருக்குது, மனித சுவாச உறுப்புகள் எங்கெங்கே இருக்குது, என்ன இப்போ நான் சொன்ன பார்ட்ஸ்லாம் எங்கெங்கே இருக்குன்னு அப்படியே கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பார்ட்ஸ் நமக்கு கண்ணுக்கு தெரியும். புறநாசி துளைகள்னால் நான் சொன்னேன், மூக்கினுடைய இந்த இரண்டு துவாரங்களுக்கு பேர் தான் புறநாசி துளைகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நாசிக்குழி. நாசிக்குழினா மூக்கினுடைய அந்த மேல் பகுதிக்கு போனோம்னா அதுதான் என்ன பேர், நாசிக்குழி. அதுக்கு அந்த நாசி காற்றுலேருந்து எங்கே போகுதுனா நாசிக்குழிலேருந்து, அதுக்கப்புறம் எங்கே வருது, தொண்டைக்கு வருது. தொண்டையிலேருந்து அப்புறம் எங்கே வரும், குரல் வலைக்கு வருது. அப்புறம் குரல் வலை எதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், குரல் வலைனா என்ன, நம்ம பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை அந்த காற்றிலிருந்து நமக்கு கொடுக்கக்கூடியது அந்த குரல் வலை, அதை வாய்ஸ் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது மூச்சுக்குழல். மூச்சுக்குழல்னால் நமக்கு தொண்டை பகுதி அந்த நீட்டலமாக இருக்கும், அதுக்கு பேர் என்னென்னா மூச்சுக்குழல். அதிலிருந்து ரெண்டாக பிரியக்கூடிய குழல் இருக்கும், அதுக்கு பேர் என்னென்னா மூச்சு கிளைக்குழல். அந்த மூச்சு கிளைக்குழல்கள்லேருந்து மறுபடியும் நிறைய மூச்சு கிளை நுண்குழல்கள் நிறைய பிரியும். அந்த மூச்சு கிளை நுண்குழல்கள் தான் என்ன பண்ணும், கீழே பார்த்திங்கன்னா அந்த வாயு பரிமாற்றம் நடக்கக்கூடிய அந்த காற்று நுண்ணறை பைகளில் போய் என்ன பண்ணும், முடிவடையும். இப்போ இந்த மனித சுவாச மண்டலத்தில் அந்த புறநாசி பகுதின்னு சொன்னாலே அதான் அந்த மூக்கினுடைய அந்த துவாரம், அது வழியாக காற்று என்ன பண்ணுதுன்னா மூச்சு கிளைக்கு போய் மூச்சு நுண்குழல் வரை போகுது. இப்போ காற்று நம்ம உள்ளே இழுக்கிறோம், இழுத்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா கடத்தப்படுகிறது ஒரு இடத்துலேருந்து, அந்த மூக்கினுடைய துவாரத்திலிருந்து மூச்சு நுண்குழல் வரை அந்த காற்றுகள் கடத்தப்படுகிறது. அது கடத்தப்படுறதுனால தான் அதுக்கு என்ன பகுதினா கடத்தும் பகுதி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்தது மனித சுவாச மண்டலத்தில் அடுத்த பகுதி என்னென்னா சுவாச பகுதி. சுவாச பகுதினா என்னென்னா அந்த மூச்சு கிளை நுண்குழல் இருக்குல்லையே அது எங்கே போய் முடிவடையுதுன்னு சொன்னேன், காற்று நுண்ணறை பைகளில் போய் முடிவடையுதுன்னு சொன்னேன். அந்த காற்று நுண்ணறை பகுதியில் நிறைய இரத்த நாளங்களானது அமைஞ்சு காணப்படும். அந்த இரத்த நாளங்களும் அந்த சுவாச நுண்ணறைகளும் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு பேர் என்னென்னா சுவாச பகுதி. அதுக்கு அடுத்த பகுதி குளிர்வித்தும் வெப்பப்படுத்தும் பகுதி. குளிர்வித்தும் பகுதி அப்படின்னா என்ன, வெப்பப்படுத்தும் பகுதி என்னதான், அந்த கடத்தும் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சுவாச பரப்புகள் இருக்கு இல்லையா அது வந்து காற்றை என்ன பண்ணுது, உள்ளே இழுக்குது. உள்ளே இழுத்த உடனே ஒரு சில இடத்தில் அந்த காற்றானது குளிர்விக்கப்படுகிறது, ஒரு சில இடத்தில் அந்த காற்றானது வெப்பப்படுத்தப்படுகிறது. அப்போ அந்த வெப்பநிலையையும் அந்த குளிரையும் சீராக்கக்கூடிய செயலை யார் செய்கிறானா, அந்த குளிர்வித்தும் வெப்பப்படுத்தும் பகுதியானது செயல்படுகிறது. இப்போ மனிதனுடைய அந்த சுவாச மண்டலத்தில் புறநாசி துளைகள் மூலமாக காற்று என்ன பண்ணுது, மேல் சுவாச பாதை. மேல் சுவாச பாதைன்னா அந்த நாசிக்குழி இருக்கு இல்லையா அதுக்கு பேர் தான் என்னது, மேல் சுவாச பாதை. அந்த மேல் சுவாச பாதைக்குள்ளே அந்த காற்று உள்ளே போகுது. உள்ளே போன உடனே அந்த உள்ளே நுழையக்கூடிய அந்த காற்று சுவாச பகுதியில் ஒரு மயிரிழை போன்ற கோழை படல செல்கள் இருக்குது. இது நம்மளே பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய அந்த மூக்கினுடைய உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குழகுழப்பான ஒரு கோழை பொருள் இருக்கும், அதில் சின்ன சின்ன முடி மயிரிழைகள் இருக்கும். அது எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம வாயுமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த காற்றை சுவாசிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய நோய் கிருமிகள் தூசு பொருட்கள் அதெல்லாம் நம்மளையும் அறியாமல் நம்ம மூக்கு வழியாக உள்ளே போகும். இப்போ உள்ளே போகும் பொழுது அந்த மயிரிழை போன்ற செல்களும் அந்த கோழை படலமும் அங்கே வடிகட்டப்படுகிறது.
அது வடிகட்டி அனுப்புனதுக்கு அப்புறம் தான் அந்த காற்று என்ன பண்ணுது, நம்ம மூக்குக்குள்ளேயே அந்த நாசி அறைக்குள்ளே என்ன பண்ணுது, உள்ளே போக ஆரம்பிக்குது. அந்த வெளி நாசி துவாரங்களும் அந்த நாசி அறை வழியாக காற்று உள்ளே போயிட்டு எங்கே வருது அப்படின்னா, நாசியினுடைய தொண்டை துவாரத்துக்குள் வருகிறது, தொண்டை பகுதிக்குள் வருகிறது. தொண்டை பகுதியில் போய் திறந்த உடனே அதுக்கப்புறம் குரல்வளை பகுதிக்கு போகுது. குரல்வளை மூலியமாக மூச்சுக்குழலுக்கு வருது. இப்போ இந்த மூச்சுக்குழலுக்கு வந்த உடனே இந்த மூச்சுக்குழல் ரெண்டாக பிரியுதுன்னு சொல்லியிருக்கேன். அது என்னென்னா மூச்சு கிளைக்குழல். அந்த மூச்சு கிளைக்குழல் மறுபடியும் பிரிஞ்சு மூச்சு கிளை நுண்குழலாக பிரிகிறது. இப்போ இந்த மூச்சு கிளைக்குழல், மூச்சு நுண்குழல் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதுலேயும் என்ன இருக்குன்னா குறு இழை கொண்ட எபிதீலியல் செல்களும் கோழை பொருட்களும் இருக்கும். ஸோ அங்கேயும் அந்த காற்று மறுபடியும் வடிகட்டப்படுகிறது. முதல்ல ஃபஸ்ட்லியே அந்த வெளிப்புற நாசித்துளைகளில் வடிகட்டுது, மறுபடியும் எங்கே போகுது அப்படின்னா அந்த மூச்சு கிளைக்குழல், மூச்சுக்குழல், மூச்சு கிளை நுண்குழல் இதிலேயும் அவைகள் வடிகட்டப்படுகின்றன. அந்த கோழை பொருள் என்ன பண்ணுதுன்னா இட் கேன் அப்சர்வ், அது என்ன பண்ணுது, உறிஞ்சிக்குது, அந்த மாசு பொருட்களை உறிந்து கொள்கிறது. அதுக்கப்புறம் அந்த சுவாச பாதையினுடைய கோழை மண்டலத்தில் கோப்பை செல்கள் அப்படின்னு இருக்குது. அந்த கோப்பை செல்கள் என்ன பண்ணுதுன்னா அது எதால் ஆயிருக்குன்னா கிளைக்கோ புரதங்களால் ஆகக்கூடியது. கிளைக்கோ புரதங்களை சுரக்கக்கூடியது, வழுவழுப்பான ஒரு கிளைக்கோ புரதங்கள் இருக்கும், அந்த கிளைக்கோ புரதங்கள் சுரக்குது. அந்த கோழை படலத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நுண் கிருமிகள், தூசு பொருட்கள் அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா மூச்சுக்குழலுடைய மேல் பகுதிக்கு கொண்டு வருது. மேல் பகுதிக்கு கொண்டு வந்த வந்தனே இந்த மூச்சுக்குழலுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா உணவு குழல் இருக்கும். இந்த உணவு குழல் என்ன பண்ணுதுன்னா இந்த, அதாவது இந்த மூச்சு கிளை குழல், இந்த நுண்குழல், அதிலலாம் அந்த எபிதீலியல் செல்கள், அந்த கோப்பை செல்கள்லாம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன பண்ணுது, அந்த மாசு பொருட்கள் அப்படியே கலெக்ட் பண்ணி மூச்சுக்குழலுடைய மேற்பகுதிக்கு கொண்டு வந்துடுது. இந்த மூச்சுக்குழலுக்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன், உணவு குழல் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்போ அந்த தூசு நிறைந்த, அந்த கிருமிகள் நிறைந்த அந்த பொருள் எங்கே போகுதுன்னா, நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு விழுங்கல் இப்படின்னு விழுங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ணோம், அந்த பொருட்கள் அந்த உணவு குழலில் போய் இறங்க ஆரம்பிச்சிடும். இப்போ எப்படி அது இறங்குது, அப்படி எப்படி அது மூடுது, ஏன்னா மூச்சுக்குழலுடைய மேற்பகுதியில் எபிக்ளாட்டஸ் அப்படிங்கிற ஒரு மூடி இருக்குது. அந்த மூடி என்ன பண்ணும், உணவுக்குழலுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். அது என்ன பண்ணும், அந்த உணவுப் பொருளை நாம் விழுங்கும் பொழுது அந்த மூச்சுக்குழலை மூடிடும். நம் உணவுப் பொருள் எதுவும் சாப்பிடல அப்படின்னா அந்த மூச்சுக்குழலை திறந்துருக்கும். இதுதான் அந்த எபிக்ளாட்டிஸினுடைய வேலையே. அப்போ அந்த தூசு பொருட்கள்லாம் வந்து எங்கே வருது, அந்த உணவு குழாயிலுக்கு வந்தவுடனே அந்த எபிக்ளாட்டிஸ் மூடிடுது. அப்போ அந்த தூசு பொருட்கள் அந்த உணவு குழாயில் போய் என்ன பண்ணிடுது, இறங்கிடுது. இந்த குரல்வளை மூடியில் வந்து ஏன் வந்து மூடி இருக்குது, ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க, சாப்பிடக்குள்ளே பேசாத, தண்ணி குடிக்கக்குள்ளே சிரிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன், என்ன காரணம், கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும். ஏன், என்ன காரணத்தினால அந்த கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுதுன்னா, ஏன்னா ஒரே நேரத்தில் உணவு குழாயும் மூச்சுக்குழலும் திறக்க முடியாது. இப்போ மூச்சுக்குழல் மூடினால்தான் உணவு குழாய் வழியாக உணவுப் பொருள்களானது இறக்கப்படும். இப்போ நம்ம ஏதோ ஒரு டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிட்றோமோ இல்லை சிரிச்சுக்கிட்டு சாப்பிட்றோமோ அப்படி சாப்பிடும் பொழுது அந்த மூச்சுக்குழலானது அந்த மூடியை மூட மறந்துடுமா. அப்போ அந்த நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் என்ன ஆகிடும், மூச்சுக்குழலில் போய் உள்ளே போக ஆரம்பிச்சிடும். அப்போ மூச்சுக்குழலில் உள்ளே போனோடனே அந்த மூச்சு திணறல் ஏற்பட்டுரும். அப்போ தான் சொல்லுவாங்க தண்ணி குடிக்கக்குள்ள என்னென்னா புறையேறுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது புறையேறதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன ஆகிடுது, அந்த கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகி உணவுக்குழல் போகிறதுக்கு பதிலாக எங்கே வந்துடுது, மூச்சுக்குழலுக்கு வந்துடுது. அதனால தான் என்ன சொல்லுவாங்க, தலையில் தட்டு அப்படின்வாங்க. அது தலையில் தட்டுறதுக்கு காரணம் ஒன்றும் கிடையாது, நம்ம அந்த மூச்சுக்குழல்னா மேல் பகுதியில் அது, ஏன்னா அந்த உணவுப் பொருட்கள் எங்கே போயிடுமான்னா மூளைப்பகுதிக்கு போயிடுமா. அப்போ அதனால் மேலே தட்டும் பொழுது என்னாகும், அது மேலிருந்து கீழே வந்து இறக்கிறதுக்காக, அதனால தான் தலையை தட்டு. இப்போ புறையேறுச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, தலையை தட்டு அப்படின்வாங்க. அதுதான் அது காரணம்தான். இப்போ இந்த மூச்சுக்குழலில் பார்த்தோம் இல்லையா அந்த மூடி இருக்குது அப்படின்னு சொல்லி, அந்த மூடி மூச்சு விடும்பொழுது திறக்கும், நம்ம சாப்பிடும்பொழுது என்ன பண்ணிவிடும், மூடிடும். இப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மூச்சுக்குழல். மூச்சுக்குழலில் பார்த்தீங்கன்னா நிறைய வளைய வளையமான குருத்தெலும்புகள்லாம் நிறைய காணப்படும். அந்த குருத்தெலும்புகளுடைய ஷேப் எப்படி இருக்குன்னா சி வடிவத்தில் இருக்கும். அதனால தான் அதை என்னன்னு சொல்கிறாங்க, சி வடிவ குருத்தெலும்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குருத்தெலும்பு வளையங்கள் எதுக்கு பயன்படுது அப்படின்னா, சுவாசத்தின் பொழுது ஏற்படக்கூடிய அழுத்த மாறுபாடுகளால் குழல் வெடித்து விடாமலும், காற்று செல்லும் பொழுது சிதைந்து விடாமலும் மூச்சுக்குழலை பாதுகாக்கிறதுக்காக அந்த குருத்தெலும்பு வளையங்களானது பயன்படுகிறது. அது என்ன அழுத்த மாறுபாடுகள், இப்போ நம்மளே டாக்டர்கிட்ட போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், டாக்டர் என்ன சொல்வார், வேகமாக மூச்சை இழுத்து விடுன்னு சொல்லுவாங்க.
அப்போ வேகமாக மூச்சை எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் அதிகமாகவே மூச்சை உள்ளே எடுப்போம். அப்போ அந்த குழல்களானது இட்ஸ் ஃப்ளெக்சிபிள், அது என்ன பண்ணும், கொஞ்சம் வளையும் தன்மை உடையது. அப்போ என்ன பண்ணும், வேகமாக விரிவடையும். அப்போ அழுத்தமானது அதிகமாகும். அழுத்தம் அதிகமாயிட்டு சாதாரண குழாய்களாக இருந்தால் அது என்ன பண்ணிடும், சிதைவடைய ஆரம்பிச்சிடும். அந்த சிதைவடைவதை தடுப்பதற்காகத்தான் அந்த இப்போ நம்ம ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல போய் நம்மளால் சுவாசம் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ண முடியாது. அப்போ மூச்சு திணறல் ஏற்படும். இப்போ ஒரு ரூமில் இருக்கிறோம் அப்படின்னா ஒரு 6 பேர் 7 பேர் இருக்கலாம். அப்போ இட் கேன் ஈஸிலி ப்ரீத், நம்மளால் சுவாசம் ஈஸியாக நம்ம பண்ண முடியும். அதே அந்த ஒரு ரூம்குள்ளே ஒரு 100 பேர் இருந்தோம்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, சுவாசம் பண்ண முடியாது, இட்ஸ் டிஃபிகல்ட்டி. அப்போ என்னாகும் அப்படின்னா அந்த அழுத்த மாறுபாடுகளானது ஏற்படும். அந்த அழுத்த மாறுபாடுகள் ஏற்படும் பொழுது அந்த சுவாச குழல் ஏதேனும் பாதிப்பு ஏற்படாமல் தடுப்பதற்காகத்தான் அந்த சி வடிவ வளையங்களானது பயன்படுகிறது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மூச்சுக்கிளையினுடைய நுண்குழல் பார்த்தோம். இப்போ மூச்சுக்குழலில் அந்த சி வடிவ வளையம் இருக்குது, மூச்சு கிளை குழல்லையும் அந்த சி வடிவ வளையங்கள் இருக்குது. ஆனால் மூச்சுக்கிளை நுண்குழலில் சி வடிவ வளையங்கள் இல்லை. சி வடிவ வளையங்கள்னா என்ன அப்படின்னா குருத்தெலும்பு வளையங்கள், அது கிடையாது. ஆனால் அந்த மூச்சுக்கிளை நுண்குழலில் பார்த்திங்கன்னா அதனுடைய அந்த திக்னஸ் என்ன அப்படின்னா கடினத்தன்மை வாய்ந்ததாக சித்திக்கு நல்ல கடினத்தன்மையாடே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த கடினத்தன்மை தான் அதுக்கு பாதுகாப்பு. ஏன்னா அது நம்ம சொல்லக்குள்ளே என்னன்னு சொல்கிறோம், மூச்சு சிறு நுண்குழல்னு சொல்கிறோம். அப்போ நுண்குழல்னா என்னது, மெல் சின்னதாக இருக்கும். அப்போ சின்னதாக இருக்கக்குள்ளே வாயுவில் அழுத்த மாறுபாடுகள் வரும் இல்லையா. அப்போ வந்து மாறுபாடுகள் ஏற்படும்போது குழாய்கள் சிதைவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா. அதனால் அந்த கடினத்தன்மை காரணத்தினால அது சிதைவடையாமல் பாதுகாக்கப்படுகிறது. நுண்குழல்களை சுற்றியுள்ள அப்போ அந்த நுண்குழல் அந்த மூச்சு கிளை நுண்குழல் இருக்கு இல்லையா, அதை சுற்றி பார்த்திங்கன்னா மென்மையான தசைகளானது சுருங்கி விரிவடையக்கூடிய தன்மையில் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாயு பரிமாற்றம் நடைபெறக்கூடிய ஒரு திராட்சை கொத்து போல் ஒரு காற்று நுண்ணறிப்பைகளை போய் முடிவடையும். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், மூச்சு கிளை நுண்குழல்கள் போயிட்டு ஒரு காற்று நுண்ணறிப்பைகளை போய் முடிவடையும்னு சொல்லியிருக்கேன். அப்போ அந்த நுண்குழல்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மென்மையான தசைகள் சுருங்கி விரியும் பொழுது அதனுடைய விட்ட அளவானது என்ன பண்ணிட்டு மாறுபடுகிறது. இந்த சுவாச நுண்குழல்களில் அந்த வாயு பரிமாற்றம் நடக்கக்கூடிய இடமே எங்கன்னா அந்த சுவாச நுண்குழல்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த காற்று நுண்ணறை பைகள் தான். அந்த காற்று நுண்ணறை பைகளில் பார்த்திங்கன்னா நிறைய இரத்த நாளங்கள், மெல்லிய சுவராலான நிறைய பைகள் போன்ற அமைப்பு, அதன் மேற்பகுதியில் நிறைய இரத்த நாளங்கள். இது எதற்காகனா அந்த வாயு பரிமாற்றம் நடைபெறுவதற்காக அந்த இரத்த நாளங்களானது பயன்படுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா காற்று பைகளுடைய அமைப்பு. இந்த காற்று பைகளை தான் நான் சொன்னேன் திராட்சை கொத்து மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த காற்று பைகள் எங்கே இருக்குன்னா நுரையீரலுக்குள்ளே இருக்கும். இது இப்போ அந்த நுரையீரலுக்குள்ளே ரெண்டு பகுதியிலையும் வலது பக்க காற்று பை ஒன்று இருக்கும், இடது பக்க காற்று பைன்னு ஒன்று இருக்கும். அந்த காற்று பையில் விரவலுக்கான சவ்வுகள் காணப்படுகிறது. அது எத்தனை அடுக்குகளால் ஆனதுன்னா 3 அடுக்குகளால் ஆனது. அதில் மேல்புறத்தில் இருக்கக்கூடிய அடுக்கு மெல்லிய தட்டை எபிதீலியல் செல்களால் ஆனது. அதற்கு அடிப்புறத்தில் இருக்கக்கூடியது இரத்த நுண் நாளங்களினால் எண்டோத்தீலியல் செல்களால் ஆனது. இப்போ நான் சொன்ன இல்லையா மேலையும் அடியிலையும் சொன்ன இல்லையா, அப்போ மேல்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த மெல்லிய தட்டை எபிதீலியல் செல்களுக்கும் அடிப்புறத்தில் இருக்கக்கூடிய எண்டோத்தீலிய செல்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த அடிப்படை பொருட்கள் இது 3 தான் காற்றுப்பைகளில் உள்ள சவ்வுகள். இப்போ இந்த மெல்லிய தட்டை மேல்புறத்தில் இருக்கக்கூடிய சவ்வுன்னு சொன்னாலே அந்த மெல்லிய தட்டை எபிதீலியல் செல்கள், அந்த மெல்லிய தட்டை எபிதீலியல் செல்களே 2 வகைகள் இருக்குது. அதில் என்னென்னா செல் வகை 1 செல் வகை 2. இப்போ செல் வகை 1 அது என்ன செல் வகை 1 அப்படின்னா அந்த 1 இருக்கக்கூடிய அந்த செல் வகையானது மிக மிக மெல்லியவை. ஏன் மிக மெல்லியவை, ஏன்னா காற்றை வந்து என்ன பண்ணணும், வளிமண்டலத்திலேருந்து உள்ள கடத்தி உள்ளே கொண்டு வந்து வாயு பரிமாற்றம் நடக்கணும். அது மெல்லியஸாக இருந்தால் தான் அந்த விரவல் நடப்பதற்கு ஏதுவாக இருக்கும். அப்போ அந்த செல் வகை 1 என்ன பண்ணுதுன்னா வாயு பரிமாற்றத்தை விரவல் முறையில் மிக துரிதமாக நடைபெறுவதற்கு செயல்படுத்துகிறது. அடுத்தது செல் வகை 2, அது என்ன பண்ணால் இதுக்கு ஆப்போசிட் அப்படியே தடித்தவை. இப்போ தடித்த விட்டு என்ன, அப்போ அது என்ன பண்ணும், அந்த வாயு பரிமாற்றம் நடைபெறக்கூடிய அந்த காற்று நுண்ணறை பைகளில் இவை மேற்பரப்பிகள் என்னும் வேதிப்பொருளை உற்பத்தி செய்து சுரக்கின்றன. அந்த வாயு பரிமாற்றம் நடைபெறும் பொழுது அந்த நுரையீரலை எளிதாக்குவதற்காக பயன்படக்கூடியது. அடுத்த உறுப்பு மண்டை என்ன அப்படின்னா நுரையீரல். சாதாரணமாகவே ஒரு பழமொழி சொல்வாங்க, காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடா அப்படின்னு சொல்லுவாங்க. காயம்னா என்ன, நம்ம உடல்.
நம்ம உடல்ல ஒன்றும் இல்லை, அந்த காற்றடைச்ச பைய நுரையீரல் செயல்படலைன்னா அவ்வளோதான் மேலே போயிட வேண்டியதுதான். அப்போ அந்த நுரையீரலானது அந்த சுவாச உறுப்புகளானது பஞ்சு போன்ற ஒரு மிருதுவான திசு அமைப்பினால் உருவானது. அது என்ன பண்ணலாம், நம்ம அப்படியே இப்படி சுருக்கிடலாம் அந்த நுரையீரலை. நீங்கள் இந்த மட்டன் ஷாப்புக்கெல்லாம் போனீங்கன்னா நுரையீரல் அப்படியே வெட்டி தொங்க விட்டுருப்பாங்க பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா நுரையீரல் வந்து ஒரு மூச்சுக்குழல் இருக்கும், கிளை குழல் இருக்கும், அப்படியே அந்த மூணு பார்ட் பார்ட்டாக பிரிஞ்சிருக்கும். அதை நம்ம அப்படியே கையில் போட்டு அமுக்கினோம்னா அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும், அப்படியே அமுங்கி போயிடும். அப்போ அந்த நுரையீரல்ன்ற உறுப்பு அதே தான், இப்போ நம்ம ஆடில் எப்படி பார்க்குறோமோ அதே தான் மனிதர்களுக்கும், அதே சுவாச உறுப்பு அதே நுரையீரல் அமைப்பு தான் நமக்கும் இருக்கும். என்ன ஆட்டை விட நமக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த சுவாச உறுப்புகளாகிய அந்த நுரையீரல் பஞ்சு போன்ற மிருதுவான திசுனால் ஆக்கப்பட்டிருக்கும். அது காற்று புக இயலாத மார்பறையில் வைக்கப்பட்டிருக்கும். காற்று புக இயலாத மார்பறைனா ஒன்றும் இல்லை, நம்மளுடைய மார்பு கூடு எலும்புகள். இப்போ அதுக்குள்ளே எந்த காற்றுமே உள்ளே புக முடியாது. அது என்ன டீச்சர், நீங்கள் வந்து காற்றை உள்ளே இழுக்கணுங்கிறீங்க, நம்ம உள்ளே இழுக்கிறது ஓகே தான், எங்கே போகும், மூச்சு குழலுக்கு போகும், மூச்சு கிளை குழலுக்கு போகும், நுரையீரலுக்கு போகும். ஆனால் அந்த மார்பெலும்பு கூடு இருக்கக்கூடிய அந்த அறைக்குள்ளே என்ன பண்ணாது, அந்த காற்று போகாது. அதனால தான் அந்த காற்று புக இயலாத மார்பறையில் அந்த நுரையீரலானது பாதுகாக்க வைக்கப்பட்டுள்ளது. இப்போ அந்த மார்பறையை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா முதுகுப்புறத்தில் பார்த்தீங்கன்னா முதுகெலும்பு தொடர். முதுகெலும்பு தொடர்னா என்ன, நம்ம கழுத்தினுடைய பகுதியிலிருந்து இடுப்பு பகுதி வரை இருக்கக்கூடிய நீண்ட தண்டு போன்ற பகுதிக்கு பேர் தான் என்னது, முதுகெலும்பு தொடர். அந்த முதுகெலும்பு தொடர் அதை பேக்கில் இருக்கும். அடுத்தது வயிற்றுப்புறத்தில் மார்பெலும்பு, பக்கவாட்டில் விலா எலும்புகள், அதுக்கப்புறம் மேற்குவிந்த வடிவில் இருக்கக்கூடிய உதரவிதானம். அது என்ன உதரவிதானம், உதரவிதானம்னு எங்கன்னா அந்த வயிற்றறையும் மார்பறையும் பிரிக்கக்கூடிய பகுதியில் ஒரு குவிந்த வடிவமைப்பில் அந்த உதரவிதானது அமைந்து காணப்படுகிறது. இப்போ இந்த நுரையீரல் எங்கே இருக்குன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நுரையீரலை சுற்றி மீள்தன்மையுடைய இரட்டை சவ்விலான ஒரு சவ்வு அமைந்து காணப்படும். அது என்ன மீள்தன்மை, மீள்தன்மைன்னா ஒன்றும் இல்லை, இது என்ன விரியக்குள்ளே விரியும், சுருங்கக்குள்ளே சுருங்கும், அதுக்கு பேர் தான் என்னென்னா மீள்தன்மை. இப்போ நுரையீரலை சுற்றி ஒரு பாதுகாப்பு உரையாக யார் இருக்காங்கன்னா ப்ளூரா, அதுக்கு பேர். இது ஒன்பதில் நமக்கு வரும், நுரையீரலை சுற்றியுள்ள உரைக்கு பேர் என்னன்னு கேட்பாங்க. அப்போ அந்த ப்ளூராங்கிற சவ்வு என்னென்னா இரட்டை சவ்வினால் ஆனது. மேல் சவ்வுன்னு ஒன்று இருக்கும், அடி சவ்வுன்னு இருக்கும். இந்த ப்ளூரா பல அடுக்கு இணைப்பு திசுக்களையும் இரத்த நாளங்களையும் கொண்டது. ஏன்னா சுவாசம் நடக்கணும்னா அங்கே யார் வேணும், ரத்தம் வேணும். அப்போ ரத்தம் வேணும்னா அங்கே இரத்த நாளங்கள் கண்டிப்பாக இருக்கணும். அந்த இரத்த நாளங்கள் அங்கே இருக்கிறதுனால தான் அந்த சுவாச பகுதியானது மிக எளிதாக அந்த சுவாசம் நடைபெறுவதற்கு பயன்படுகிறது. நுரையில் சுற்றி இருக்கக்கூடிய உரைக்கு என்ன சொன்னேன், ப்ளூரான்னு சொன்னேன். அந்த ப்ளூரா ரெண்டு அடுக்கு சவ்வு, அந்த ரெண்டு அடுக்கு சவ்வு எதனால் ஆக்கப்பட்டிருக்கு, இணைப்பு திசுக்களாலையும் இரத்த நுண் நாளங்களாலும் ஆக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரெண்டு அடுக்கு சொன்னலையா, அதுக்கு நடுவில் ஒரு கேப் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா திரவமானது நிரப்பப்பட்டிருக்கும். அந்த திரவத்துக்கு பேர் என்னென்னா ப்ளூரல் திரவம். உரைக்கு பேர் ப்ளூரா, அந்த திரவத்துக்கு பேர் ப்ளூரல் திரவம். அந்த ப்ளூரல் திரவம் நிறைஞ்சிருக்கிறதுனால தான் நம்ம நுரையீரலானது சுருங்கி விரியும் பொழுது ஏற்படக்கூடிய உராய்வினை குறைக்க இந்த திரவமானது உதவுகிறது. அது என்ன சுருங்கி விரியும் பொழுது உராய்வு, இப்போ ஒரு பொருளை நம்ம வந்து இப்போ கையில் ஒரு எலாஸ்டிக்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம பிடிச்சி இப்படி இழுக்கிறோம், இழுக்கக்குள்ளே என்ன பண்ணிவிடும், இப்படி வெளியில் வருது, திருப்பி என்ன பண்ணிவிடும், சுருங்குறோம். அப்போ நம்ம கை இப்படி இப்படி போயிட்டு போயிட்டு வரக்குள்ளே ஒரு 10 தடவை செஞ்சாவே நமக்கு என்ன பண்ணிவிடும், அப்போ கை வலிக்குதுன்னு சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி நமக்கு எவ்வளோ நேரம் வரைக்கும் நமக்கு நுரையீரல் சுருங்கி விரிஞ்சு சுருங்கி விரிஞ்சிக்கிட்டே இருக்குல்லையே, அப்போ அந்த உராய்வுத்தன்மை ஏற்படுறதுனால என்னாகும், எலும்பில் போய் உராயும். அப்போ எலும்பில் உராயும் பொழுது அந்த நுரையீரல் பாதிப்படையும். அந்த உராய்வை தடுப்பதற்காகத்தான் அந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த புழுரல் திரவமானது பயன்படுத்தப்படுகிறது. இப்போ அதுக்கு அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா சுவாச பரப்புகளின் பண்புகள். இப்போ சுவாச பரப்பினுடைய பண்புகள் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு 3 மார்க்ஸில் 2 மார்க்ஸில் இந்த க்வெஸ்சன் கண்டிப்பாக கேட்பாங்க. அதிக பரப்பளவையும் அதிக இரத்த நுண்ணாளங்களையும் பெற்றிருக்க வேண்டும். அது என்ன அதிக பரப்பளவு, நுரையீரல் விரிவடையணும், அதுதான் அதிக பரப்பளவு. நுரையீரல் விரிவடையணும்னா என்ன பண்ணணும், காற்று உள்ளே வரணும். காற்று உள்ளே வந்தால் தான் நமக்கு சுவாசம் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஆக்சிஜன் நிறையா கிடைக்கும். அதனால் அதிக பரப்பளவு. அடுத்தது அதிக இரத்த நுண்ணாளங்கள். நான் என்ன சொல்லியிருக்கேன், அந்த காற்று பைகளில் நிறைய நாளங்கள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த நாளங்கள் எதுக்கு, வாயு பரிமாற்றம் செய்வதற்காக. அப்போ நம்ம
நம்மளுடைய நுரையீரலில் என்ன வேணும், அதிக பரப்பளவு வேணும், அதிக இரத்த நுண்ணாளங்கள் வேணும். அதுக்கப்புறம் ஈரத்தன்மையுடைய மிக மெல்லிய சுவருடையதாக இருத்தல் வேண்டும். ஈரத்தன்மைனா என்ன, ஈரமாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா இட் கேன் ஈஸிலி அப்சர்வ், அந்த ஆக்சிஜன் என்ன பண்ண ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும். அதனால தான் ஈரத்தன்மை. மெல்லிய சுவருடைய என்ன கடினமாக இருந்துச்சுன்னா வாயுக்களானது விரவல் முறையில் உள்ளே வர முடியாது, வெளியில் போக முடியாது. அப்போ வாயுக்கள் விரவல் முறையில் வரணும் அப்படின்னா அந்த ஈரத்தன்மையுடனும் மிக மெல்லிய சுவருடையதாகவும் இருத்தல் வேண்டும். அதுக்கடுத்தது புறச்சூழலோடு நேரடி தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். புறச்சூழலுடன் என்ன, வளிமண்டலத்தோடு. இப்போ நான் மூச்சை உள்ளே இழுக்கிறேன், எங்கேருந்து காற்றை இழுக்கிறேன், அந்த வளிமண்டலத்திலிருந்து, அதுதான் புறச்சூழல். அப்போ நான் டைரெக்டாகவே கான்டாக்ட் வச்சுருக்கேன், டைரெக்டாக எனக்கு அந்த வளிமண்டலத்திலிருந்து காற்று எனக்கு கிடைக்கிது, அதுதான் புறச்சூழலோடு நேரடி தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். அதுக்கடுத்தது சுவாசத்தின் பொழுது காற்று எளிதாக ஊடுருவக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆனால் நான் ஈஸியாக ரெஸ்பைர் பண்ணணும், சுவாசிக்கணும், நான் உள்ளே காற்றை என்ன பண்ணணும், உள்ளே இழுக்கணும். இது அத்தனையுமே சுவாச பரப்புகளினுடைய பண்புகள். இப்போ சுவாசம் எப்படி நிகழப்போகுது அப்படிங்கிறதுடைய படிநிலைகளை நம்ம பார்க்க போகிறோம். இதுவும் ஒரு 5 marks அல்லது 3 marksில் இந்த க்வெஸ்சன் வரும், கண்டிப்பாக வரும். இப்போ சுவாச நிகழ்வின் போது ஏற்படக்கூடிய படிநிலைகள், அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா வளிமண்டலம் மற்றும் நுரையீரலுக்கு இடையேயான வாயு பரிமாற்றம். வளிமண்டலம்னா நான் ஏற்கனவே சொன்னதான் நம்மளை சுற்றி வெளியில் இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் தான் என்னது, வளிமண்டலம். நுரையீரல், இப்போ நுரையீரல் நமக்கு அந்த மார்பறை கூட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ இதுக்கு இரண்டுக்கும் நடுவில் எடுக்கக்கூடிய வாயு பரிமாற்றம், அதை தான் நான் சுவாசம்னு சொல்லியிருக்கேன். நான் அதை வளிமண்டல ஆக்சிஜனை உள்ளே இழுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிட கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் பரிமாற்றம். அடுத்தது நுரையீரலுக்கும் இரத்தத்திற்கும் இடையேயான ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு பரிமாற்றம். அது என்ன, ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு, நம்ம என்ன சுவாசிக்கிறதுக்கு எடுத்துக்கிறோம், ஆக்சிஜன். எதை வெளியில் இடுறோம், கார்பன் டை ஆக்சைடு. அப்போ நுரையீரல், நுரையீரலில் வந்து ஆக்சிஜன் முதல்ல உள்ளே போகுது, உள்ளே போயிட்டு அது எங்கே போகுது, அடுத்தது இரத்த நுண்ணாளங்களுக்கு போகுதுன்னு சொன்னேன். அப்போ இரத்த நுண்ணாளங்களுக்கு போனவுடனே அந்த இரத்த நுண்ணாளங்கள் என்ன பண்ணுது, அந்த ஆக்சிஜனை அப்படியே உறிஞ்சிக்குது. உறிஞ்சி அந்த இரத்த நுண்ணாளங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அது எங்கேருந்து வரும், நம்ம உடலுடைய எல்லா பகுதியிலையும் இரத்த நுண்ணாளங்கள் இருக்குது, அங்கங்கெல்லாம் போயிட்டு அந்த கார்பன் டை ஆக்சைடெலாம் என்ன பண்ணிட்டு வரும், கலெக்ட் பண்ணிக்கிட்டு வரும். அது எங்கே கொட்டுறதுக்கு, நுரையீரலில் கொண்டு வந்து கொட்டுறதுக்காக. அப்போ அந்த பரிமாற்றம் எங்கெங்கே நடக்குது, நுரையீரலுக்கும் அந்த இரத்த நுண்ணாளங்களுக்கும் ஆக்சிஜன் அண்டு கார்பன் டை ஆக்சைடு பரிமாற்றம். இப்போ ரத்தத்தின் மூலியமாக ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு கடத்தப்படுகிறது. இப்போ நம்ம காற்றை உள்ளே இழுத்துட்டோம், நுரையீரலுக்கு வந்துருச்சு, நுரையீரலேருந்து ஆக்சிஜன் அப்சர்வ் ஆயிடுச்சு, அந்த அப்சர்வ் பண்ண நுண்ணாளங்களானது நம் உடலினுடைய எல்லா பகுதியிலும் இருக்கக்கூடிய ரத்தத்தின் மூலியமாக கொண்டு போய் கொட்டுது. அது யாரை கொட்டுது, ஆக்சிஜனை கொண்டு போய் கொட்டுது. ஏன், உடலுடைய அனைத்து செல்களும் செயல்படணும்னா ஆக்சிஜன் வேணும். அப்போ ஆக்சிஜனை உடலுடைய எல்லா பகுதிகளுக்கும் இரத்தத்தின் மூலியமாக என்ன பண்ணுது, பரப்பப்படுகிறது. அப்படி இரத்தத்தின் மூலியமாக பரப்பிட்டு கொடுத்துட்டு கிவ் அண்ட் டேக் பாலிசி, நீ கொடுத்தா நான் கொடுப்பேன் அந்த மாதிரி. அதுக்கு அடுத்தது என்னென்னா ரத்தம் மற்றும் செல்களுக்கு இடையே வாயு பரிமாற்றம். ரத்தம் மற்றும் செல்களுக்கு இடையே என்னென்னா நம்ம உடல் முழுக்க ரத்தமானது இரத்த குழாய்கள் வழியாக போய்கிட்டே இருக்குது. அந்த போய்கிட்டு இருக்கிற ரத்தம் எங்கே போய் சேருது, ரத்த செல்களுக்காக. அந்த செல்கள் தான் நம்ம உடம்பு முழுக்க நிறைய செல்கள் இருக்குதுன்னு சொன்ன, அந்த செல்களில் போயிட்டு அந்த ரத்தமானது கொட்டுது. அதுக்கடுத்து செல்களில் வந்து பல உடற் செயலியல் செயல்களை செய்கிறதுனால ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிட்டுறது, மெட்டபாலிசம் நடக்குது, வளர்ச்சி மாற்றம் நடக்குது நம்ம உடலில். அப்போ ஒரு உடற் செயலியல் நடைபெறும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன், ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், அந்த ஆக்சிஜனை என்ன பண்ணுது, அந்த செல்கள் உறிஞ்சிக்குது, கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுது.